ராக்னாரோக் சீசன் ஒன்னோட கடைசி எபிசோடான எபிசோட் 6 பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த எபிசோடோட பேரு எஸ் வி லவ் திஸ் கண்ட்ரி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம ஹீரோ ஜூட்டல் இண்டஸ்ட்ரி கெமிக்கல் வேஸ்ட் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற அந்த குடோனை கண்டுபிடிச்சிட்டதுனால அவரு இதை பத்தி போலீஸ் கிட்டையும் எரி கிட்டையும் சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா அவங்க அங்க வந்து பார்க்கும் போது அவங்களுக்கு முன்னாடியே அங்க விடர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் அப்படி அவருக்கு நம்ம கிரேவோட அப்பாக்கு உடம்பு இல்லாம போன
போனதுக்கு அவரோட ஃபேக்டரி தான் காரணம் அப்படிங்கிற எண்ணம் உறுத்திட்டே இருந்திருக்கும். அதனாலதான் அவரு அவங்களுக்கு இன்சூரன்ஸ்ல இருந்து கிடைக்க வேண்டிய அந்த பணத்தை அவரோட அப்பாவுக்கு தெரியாம திருட்டுத்தனமா எடுத்துட்டு வந்து அவங்க கிட்டே கொடுக்கறாரு. இருந்தாலும் நம்ம கிரேவோட அப்பா அந்த பணத்தை வாங்கி பார்த்துட்டு, நீ சொல்றது உண்மைதான், இது எங்களுக்கு சேர வேண்டிய பணம் தான், இருந்தாலும் இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அதை திரும்ப அவர்கிட்டயே கொடுத்துறாரு. நம்ம ஃபோர்ஜால இதை நம்பவே முடியல, அவர் ஏன் அந்த பணத்தை திரும்பி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி கார்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்ப நம்ம கிரே அங்க வராங்க. அவங்க அவர் ஏதோ குழப்பத்துல இருக்காரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு என்ன ஒரு டிரைவ் கூட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவரும் சரி வா அப்படின்னு சொல்லி அவங்கள ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு. அவங்க ரெண்டு பேரும் அங்க நின்று பேசிட்டு இருக்கும் போதுதான் நம்ம கிரே அவருக்கு தெரியாம ஆட்டையை போட்டு வந்து அவரோட ஃபேமிலி போட்டோ அவர்கிட்ட காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே அவரு அப்பனா உண்மையிலேயே இவங்களுக்கு நம்மளை பத்தின உண்மை எல்லாம் தெரிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது, அவங்க நான் அந்த போட்டோவை பத்தி உங்ககிட்ட எதுவுமே கேட்க போறது இல்ல, உனக்கா சொல்லணும்னு தோணா மட்டும் சொல்லு, இல்லைன்னா வீடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஃபோர்ஜால இதை நம்பவே முடியல, இவங்க எல்லாரும் எப்படி இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க, நம்மளும் இவங்கள மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிடறாரு. இப்ப நம்ம மேக்னியை டெஸ்ட் பண்ண அந்த சைக்கியாட்ரிஸ்ட் அவரோட அம்மாவை கூப்பிட்டு இந்த ஊரே ஆபத்துல இருக்கிறதாவும் அதை காப்பாற்ற வேண்டியது அவனோட கடமைன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். இது ஒரு மென்டல் இல்னஸ், ஆனா இதுக்கு நம்ம இப்பயே ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டா இதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல, சீக்கிரமாவே உங்க பையன் இதுல இருந்து வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இந்த மாதிரி மென்டல் இல்னஸ் இருக்கிறவங்களாம் அவங்களை சுத்தி இருக்கிறவங்கள ஹார்டா டீல் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள மந்தமா வச்சுக்கிறதுக்காக அவங்க வழக்கமா எல்லாருக்கும் கொடுக்குற அந்த டேப்லெட்டை நம்ம ஹீரோக்கும் கொடுக்குறாங்க. நம்ம ஃபோர்ஜ் நம்ம கிரேவை வீட்டில் இறக்கி விட்டுட்டு வர வழியில நம்ம ஹீரோ அவரோட ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு அவரோட அம்மா கூட ஒரு லேக்கிட்ட உட்காந்துட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. அப்பதான் நம்ம ஃபோர்ஜுக்குள்ள இருந்த அந்த நல்லவன் லைட்டா வெளியே எட்டி பாக்குறான். அவரு நேரா நம்ம ஹீரோவை போய் பார்த்து, நீ அன்னைக்கு அந்த மலை மேல பார்த்தது எல்லாமே உண்மைதான், அங்குதான் என்னோட அப்பாவுக்கு சொந்தமான கெமிக்கல் பாரல் எல்லாமே இருந்துச்சு, அது எல்லாத்தையும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவர் ஒரு ஷிப் மூலமா வேற ஒரு இடத்துக்கு மாத்த பிளான் பண்ணிருக்காரு அப்படின்னு அவர்கிட்ட சொல்றாரு. நம்ம ஹீரோ இதே நீ என் கிட்ட சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவரு சும்மா சொல்லணும்னு தோணுச்சு அதான் சொல்லிட்டு போலான்னு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அப்ப அவரோட அம்மா அங்க வந்து பரவாயில்லையே, விடறவனுக்கு சுத்தமா பிடிக்கலன்னா கூட அவரோட பையன் கூட நீ ஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு சொல்லி நைஸா அந்த டேப்லெட் அவர்கிட்ட கொடுத்து அதை போட்டுக்க சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ அதை திரும்ப அவங்க கிட்டே கொடுத்துட்டு இதை விட எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. நம்ம ஃபோர்ஜ் வீட்டுக்கு போனவுடனே கிரே கொடுத்த அந்த போட்டோவை யாருக்கும் தெரியாம விடரோட ரூமுக்கு போய் அவரோட ஆல்பத்துல வச்சுட்டு நைஸா வெளியே வர்றாரு. ஆனா அந்த ரூமுக்கு வெளியே தான் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கிரே இந்த போட்டோவை பாத்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிட்டதுனால நம்ம ஃபோர்ஜ் முட்டி போட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேக்குறாரு. ஆனா அவங்க நீ பண்ண தப்புக்கு பதிலா நீயே கிரேவை கொலை பண்ணி உன்னோட லாயல்ட்டி எங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டு, அப்பதான் நாங்க உன்னை நம்புவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் அவங்க ஊர்ல கான்ஸ்டிடியூஷன் டே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஏதோ ஒன்று கொண்டாடுறாங்க. அந்த ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்றதுக்காக நம்ம ஹீரோட ஸ்கூல்ல அன்னைக்குன்னு பார்த்து ஒரு ஸ்பெஷலான ஷோ ரெடி பண்ணிருக்காங்க. அந்த ஷோக்கு அவங்க ஸ்கூல் பசங்க எல்லாரும் அவங்களோட ஃபேமிலியோட வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவும் அங்கதான் இருக்காரு. நம்ம எரிக்கு அந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வெல்கம் ஸ்பீச் மாதிரி கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப நம்ம விடருக்கு ஒரு கால் வருது, அதை அட்டன் பண்ண உடனே அவரு லைட்டா பதட்டமாயி உடனே அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அவரோட இந்த பதட்டத்துக்கு நம்ம ஹீரோ தான் காரணம். அவரு இதுக்கு மேலயும் நம்மளால எதையும் வாயால சொல்லி ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம விடர் திருட்டுத்தனமா அவரோட ஃபேக்டரியில இருந்து சிப்புக்கு மாத்திட்டு இருந்த அந்த கெமிக்கல் பேரல்ஸ்ல இருந்து ஒன்னு ரெண்டு பேரல மட்டும் எடுத்துட்டு வந்து ஸ்டேஷன் வாசல்ல வச்சிருப்பாரு. அதை பார்த்துட்டு அந்த போலீஸ் தான் நம்ம விடருக்கு கால் பண்ணிருப்பாங்க. அவங்க இந்த பேரல்லாம் யாரு இங்க எடுத்துட்டு வந்து வச்சதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா மேக்னி சொன்ன மாதிரி இது எல்லாத்துலயுமே பயங்கர ஆபத்தான கெமிக்கல் வேஸ்ட் எல்லாம் இருக்கு, அது மட்டும் இல்லாம இது உங்க ஃபேக்டரிக்கு சொந்தமானது அப்படிங்கறதும் இப்ப ப்ரூவ் ஆயிட்டதுனால நாங்க உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உடனே நம்ம விடர் அவங்க கிட்ட நான் இதை பத்தி மேயர் கிட்ட பேச வேண்டியது இருக்கு, அதனால அவசரப்பட்டு நீ எந்த முடிவும் எடுத்துடாத அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்க நீ யார்கிட்ட வேணாலும் பேசிக்க, ஆனா கேஸ் ஃபைல் பண்ணது பண்ணதுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம விடரும் கோமா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஃபங்க்ஷன்ல இப்ப அவங்க எல்லாரும் அவங்களோட நேஷனல் ஆண்டம் பாடிட்டு இருக்கும் போது நம்ம ஃபோர்ஜ் மட்டும் பாதிலேயே நம்ம கிரேவை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அவங்க போறதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க பின்னாடியே போக ஆரம்பிச்சிடுறாரு. நேஷனல் ஆண்டம் பாடி முடிச்ச உடனே நம்ம எரி ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்றதுக்காக அவங்களோட பிரின்சிபல ஸ்டேஜ் கூப்பிடுறாரு. உடனே அவங்களும் எந்திரிக்கிறாங்க. ஆனா அவரு உங்களை இல்ல அப்படின்னு சொல்லி கையை கட்டிட்டு எல்லாரும் கையை தட்டி நம்ம ரேன் ஜூட்டோல ஸ்டேஜுக்கு வர வைங்க அப்படின்னு சொல்றாரு. அங்க இருந்த எல்லாரும் பிரின்சிபல் இங்கே தானே இருக்காங்க, அவர் யார வர இருக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்கும் போது அவங்களோட பிரின்சிபலோட கெட்ட போட்டுட்டு யாரோ ஒருத்தவங்க அங்க வந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதே நேரத்துல நம்ம ஃபோர்ஜும் யாருக்கும் தெரியாம நம்ம கிரேவை ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. ஃபங்க்ஷன்ல அவங்களோட பிரின்சிபலோட கெட்ட போட்டுட்டு அங்க வந்தது யாரு அப்படிங்கறத இப்பதான் நம்ம காட்டுறாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம லூரிட் தான். அது அவரு அவரோட பிரின்சிபல் மாதிரி கெட்ட போட்டது மட்டும் இல்லாம அவங்கள மாதிரியே அவங்களுக்கு ஸ்பீச்சும் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அங்க இருந்து அவங்களோட ஒரிஜினல் பிரின்சிபலுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. இவங்க வேணினே இப்படி பண்றாங்களா இல்ல
ஃபன்னுக்காக இப்படி பண்றாங்களா அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே புரியாம அவங்க அப்படியே திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் நம்ம கிரே நம்ம போர்ஸ் கிட்ட நீ எதுக்காக திடீர்னு என்ன இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அவரு எந்த பதிலுமே சொல்லாம கண்ணை மூடிட்டு ஒரு மாதிரியா ஏதோ பண்றாரு. உடனே அவரோட ரெண்டு கண்ணும் வேற கலருக்கு மாறிடுது. அவரு அவரோட ஃபேமிலியோட வார்த்தையை மீற முடியாம அவங்களை கொல்றதுக்காக அப்படியே அவங்க கிட்ட போயிட்டு இருக்கும் போது, இந்த நாட்டை நான் ரொம்ப லவ் பண்றேன், ஆனா இப்ப இந்த நாடே அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு, இதுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனா நீங்க இதை பத்தி எல்லாம் பேசாம இருக்கிறதுனாலதான் நார்வேஜிலேயே நம்ம நாடு நம்பர் ஒன் பணக்கார நாடா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புகழ்ற மாதிரியே பேசி இன்டெரக்டா அவங்க பண்ற தப்பு எல்லாத்தையும் அவங்களுக்கு புரிய வச்சிருக்காரு. அதே நேரத்துல நம்ம போர்த்த ஃபாலோ பண்ணிட்டு வந்த நம்ம ஹீரோ அவரு நம்ம கிரேவை கொல்றதுக்கு முன்னாடி ஜெஸ்ட் மிஸ்ல அவங்களை காப்பாத்திடுறாரு. அவரு போர்த்த போட்டு அடியடி நடிச்சுட்டு அங்கிருந்து சுத்தியில் எடுத்து அவரை கொல்ல போகும்போது அவரு மறுபடியும் நார்மல் ஆயிட்டதுனால நம்ம கிரே குறுக்க புந்து அவரை தடுத்துறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம விடரும் வந்துடுறாரு. அவரு பயங்கர கோபமா நோரிஸ் லாங்குவேஜ்ல ஏதோ சொல்றாரு. விடர் அவங்க எல்லாரையும் கொல்றதுக்காக தான் இங்க வந்திருக்கான் அப்படிங்கறத நம்ம போர்த்த புரிஞ்சுக்கிறாரு. உடனே நம்ம ஹீரோ அவங்க ரெண்டு பேரையும் அங்கிருந்து ஓட சொல்லிட்டு அவரு மட்டும் நம்ம விடர் கூட தனியாவே சண்டை போட ஆரம்பிச்சிடறாரு. ஆனா அவர் எவ்வளவு அடிச்சாலும் நம்ம விடருக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. அவர் அப்படியே கன் மாதிரி நின்றுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ அவரோட மொத்த பவரை யூஸ் பண்ணி அவர் அடிச்சு பாக்குறாரு. ஆனா அப்பயும் அவருக்கு எதுவுமே ஆகல. ஆனா அவரு பதிலுக்கு நம்ம ஹீரோ அடிக்கும் போது நம்ம ஹீரோ எட்டு ஊரு தாண்டி போய் விழுறாரு. நம்ம விடர் நம்ம ஹீரோ கிட்ட வர வர அந்த மொத்த இடத்தையும் கருமேகம் சூழ்ந்துருது. அவரு நம்ம ஹீரோ கிட்ட நீ ஒரு கடவுள்னு நான் நினைச்சேன், ஆனா நீ உன் அப்பா மாதிரியே ஒரு சாதாரண பொடியன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு அடி அடி நடிக்கிறாரு. கடைசியா அவர் நம்ம ஹீரோவை ஒத்த கையால தூக்கி பிடிச்சிட்டு அவரோட உன்னனு கையால அவரோட ஹார்ட்டை வெளியெடுத்து அவரை சாகடிக்க போறாரு. அப்ப நம்ம ஹீரோ டக்குன்னு அவரோட பவரை யூஸ் பண்ணி வானத்துல இருந்து மின்னல் எடுத்து ஸ்ட்ரைட்டா நம்ம விடரோட தலையிலேயே இறக்கிடுறாரு. உடனே அவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா போய் விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோக்கு பவர் கொடுத்த அந்த பாட்டியும் அங்கதான் இருக்காங்க. அவங்க அவங்களோட மைண்ட் வாய்ஸ்ல கடவுளுக்கும் அறக்கறவுக்குமான போர் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அங்க மயங்கி கிடந்த நம்ம ஹீரோ டக்குன்னு அவரோட கையை அசைக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே இந்த எபிசோடும் முடியுது. இந்த சீரீஸை ஃபுல்லா பார்த்த எல்லாருக்கும் இவன் கடைசியா இப்பயாவது இவனோட பவரை யூஸ் பண்ணானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்பையில இருந்து மேக்னியா இருந்த நம்ம ஹீரோ தோரா மாறிட்டாரு. நம்ம தோர் இனிமே இந்த போலீஸ்மேன் பிரச்சனையை எப்படிலாம் ஹேண்டில் பண்ண போறாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம இனிமே ராக்னாரோக் சீசன் 2 பத்தி தான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்க சீசன் 1 பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நாம இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் குட் பை.